ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் புதினாவை வந்து எப்படி சீக்கிரம் வளர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் பதினஞ்சே நாளில் வந்து நம்ம அறுவடை பண்ணுற அளவுக்கு புதினாவை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாங்க அதை எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ வந்து புதினா வந்து நம்ம அதிகமாக நமக்கு தேவைப்படுற இலைகள் தான் அது நமக்கு கொத்தமல்லி எப்படி தேவையோ அதே மாதிரி புதினாவும் நம்ம அதிகமாக சமையலில் யூஸ் பண்ணுவோம் அதை வந்து நம்ம வீட்டிலையே வளர்க்கும் போது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா தேவைப்படும் போது டக்குன்னு பறித்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து நம்ம ஒரு தொட்டியோ இல்லை ரெண்டு தொட்டியிலோ வளர்த்தோம்னா போதுங்க புதினாவை ரொம்ப ஈஸியாக சுலபமாக வளர்க்கக்கூடியது தான் இது இதுக்கு வந்து நான் வந்து நீல நீளமாக இருக்கக்கூடிய புதினா குச்சிகளை நட்டு எடுத்து நட்டு வச்சேன் ஒரே ஒரு தொட்டியில் ஒரு இருபது குச்சிகள் நட்டு வச்சேன் பதினஞ்சு நாள் முன்னாடி இப்போ பாருங்கள் அந்த ஸ்டெம் தெரியுது பாருங்கள் பழைய ஸ்டெம் நான் நட்டு வச்சது அது வந்து நான் சின்ன சின்னதாக நட்டு வைக்காமல் நல்ல பெரிய ஸ்டெம்ஸாக பார்த்து நல்லா தடிமனாக இருக்கிறத பார்த்து நம்ம அந்த தண்டுகளை நல்ல தண்டுகளாக எடுத்து அதில் வந்து எந்த உடஞ்சும் இருக்கக்கூடாது இல்லை வந்து சில இதில் வந்து அப்படியே நஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல தெளிவாக இருக்கிற தண்டுகளை பார்த்து எடுத்துக்கங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் நட்டு வச்சிங்கன்னா பதினஞ்சு நாளில் இந்த மாதிரி கிளைகள் வெடிச்சு வெடித்து நிறைய வந்து புதினா வளர்ந்துடும் ஒரு ஒரு தண்டுக்கும் வந்து நாலு அஞ்சு கிளைகள் மட்டும் வெடிச்சிடும் அந்த மாதிரி கிளைகள் வெடித்து வரும்போது நமக்கு நல்லா கலவையும் தண்ணியும் நல்லா கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக புதினா இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசாக கிடைக்கும் இது எப்படி நம்ம வந்து மண் கலவை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் மண்கலவி வந்து அந்த தொட்டிக்கு தேவையான அண்ணு வந்து ம அளவு வந்து பாதி அளவு மண் வந்து சாதாரணமான தோட்டம் மண் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து கால்நடை எரு இருக்கும் பார்த்திங்களா ஆடு மாடோட எரு அது வந்து கொஞ்சமாக ஒரு கால் பங்கு அளவுக்கு இருக்க மாதிரி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிட்டோ இல்லை வந்து செம்மண்ணோ ஏதோ ஒன்று வந்து இல்லைனா இலைகள் காஞ்ச இலைகளோட கழிவுகள் அப்படி அது கிடச்சிச்சினாலும் சரி அந்த மண் சாதா மண் பாதி அளவு அப்படின்னா இந்த மாதிரி எருக்கள் எல்லாமே சேர்த்து ஒரு பாதி அளவு இருக்க மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தொட்டியில் ரெடி பண்ணிடுங்க முக்கால் தொட்டி அளவுக்கு மண்ணை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் புதினா குச்சிகளை நட்டு வைக்கலாம் புதினாவுக்குலாம் வந்து தொட்டி வந்து அகலம் உயரம் வந்து ரொம்ப குறைவாக இருந்தால் போதும் அகலம் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய புதினா வளர்க்க முடியும் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் வந்து இப்படி நான் நெருக்க வந்து நட்டு வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு இருபது குச்சிகளை வந்து நான் வந்து தண்ணியில் ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து நட்டு வச்சேன் ஏன்னா ஊற வச்சோம்னா தண்ணி சத்த நல்லா எடுத்துக்கிட்டு அந்த புதினா குச்சிகள் வந்து இந்த வெயிலில் காயாமல் அது வந்து சீக்கிரமே துளிர் வச்சிரும் நம்ம வந்து ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அதை எடுத்து நம்ம நட்டு வைக்கும்போது இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா அது சீக்கிரமாகவே நல்லா வளரும் இது வந்து நான் ஒரு மூணு மாதம் முன்னாடி நட்டு வச்ச புதினாங்க இதில் வந்து நான் நிறைய புதினா வந்து பறித்து யூஸ் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் மூணு மாதம் ஆயிடுச்சுன்னா புதினாவெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம புதுசாக ஸ்டெம்ஸ் வச்சு ஊனி நட்டு வைக்கணும் ஏன்னா வந்து அது இலைகள்லாம் சிரித்து போக ஆரம்பிக்கும் தான் வளரும் ஆனால் இலையெல்லாம் சின்ன சின்னதாக கிளை வெடிக்கிறதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டி கிளையாக வெடிச்சு அப்படி வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி வந்து கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி ஃப்ரெஷ்ஷாக நட்டு வைக்கும்போது இப்போ நான் முன்னாடி காமிச்ச பார்த்தீங்களா அந்த தொட்டியில் இருக்க மாதிரி நல்ல பெரிய பெரிய இலைகளோட நல்ல புதினா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரும் இப்போ பாருங்கள் இவ்வளோ சின்னதாக இருக்குன்ட்டு இது வந்து இவ்வளோ தான் இதோட சீசனு குறைச்சலாக வந்து ஒரு தொட்டியில் புதினா நட்டு வைச்சோம் அப்படின்னா ஒரு பத்து தடவை பறிக்கலாங்க அதுக்கப்புறம் அந்த தொட்டியில் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம திருப்பி தான் நட்டு வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த புதினாவுக்கெல்லாம் வந்து நம்ம நிறைய உரங்கள்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் செய்ய வேண்டியதில்லை ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்குது பார்த்திங்களா காய்கறி கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி இதை மட்டும் நம்ம ஊற்றிட்டே வந்தோம்னா போதுங்க இதுக்கு தான் அது வந்து நல்லா வளருது இந்த தண்ணிக்காக தான் இப்போ நான் வந்து இந்த செடிக்கு வந்து வேறு எந்த தண்ணியுமே ஊற்றவே இல்லை எந்த உரமும் கொடுக்கல அரிசி கழுவுற தண்ணி மட்டும்தான் ஒரு நாளைக்கு ஒரு அரை லிட்டர் அந்த மாதிரி தண்ணியை வந்து தொட்டியில் ஊற்றிட்டு மேலே இந்த மாதிரி லேசாக தெளித்து விட்டுருவேன் இந்த மாதிரி பண்ணும்போது வந்து இலை வழியாகவும் அதுக்கு வந்து நல்ல ஒரு ஈரப்பதம் இருந்துச்சுன்னா வெயிலில் வந்து அது சீக்கிரம் காயாமல் இப்போ வந்து சம்மர் அதிகமாக இருக்குது நீங்கள் மொட்டை மாடியில் வச்சுருந்திங்கனாலும் சரி வீட்டு பின்னாடி உள்ள வந்து வீட்டு பக்கத்துலேயே எங்கே வச்சுருந்தீங்கனாலும் தரையில் வச்சுருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை தொட்டியில் வச்சிருக்கும் போது இந்த மாதிரி கீரை வகைகள் எல்லாத்துக்குமே வந்து மேல் பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டோம்னா அதோடய வளர்ச்சி வந்து நல்லாயிருக்கும் வெயில் வந்து அது தாங்கும் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு மட்டும் இந்த மாதிரி செஞ்சோம்னா அதுங்க வந்து நல்ல ஒரு பசுமையாக நல்லா வந்து வளர்ந்து வரும் இந்த தண்ணி மட்டுந்தாங்க வேறு எந்த இதுவும் செய்ய வேண்டாம் புதினாவை பொறுத்த வரைக்கும் பச்சை கலரில் ஒரு புழுக்கள் வரும் அது வந்துச்சுன்னா வந்து அதோடய வளர்ச்சியவே பாதிச்சிரும் அப்படியே அந்த துளிரெல்லாம் சாப்பிட்டு வச்சிரும் அதனால் அந்த புழுக்கள் வந்துருச்சு அப்படின்னா அப்போ மட்டும் நீங்கள் வந்து வேப்பனை கரைசல் லேசாக தெளிச்சிங்கன்னா போதும் வேப்பனை கரைசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து புதினாவை வந்து நம்ம பயன்படுத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டம் ரெண்டு நாள் வரைக்கும் அதோடய ஸ்மெல்லு இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கீரையை வந்து பறிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வேப்பனை கரைசலை தெளிக்கலாம் அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப குறைவான அளவு தாங்க வேப்பனை கரைசல் தெளிக்கணும் ஆனால் வந்து நமக்கு முக்கால்வாசி வந்து நம்ம நல்ல துளிர் வச்சு கீரை நல்ல புதினா சூப்பராக வளர்ந்துருக்கு அப்படின்னா அப்போ நீங்கள் பறித்து அதை யூஸ் பண்ணிடுங்க ரொம்ப நாள் வந்து தொட்டிலேயே பறிக்காமல் விட்டாலுமே பூச்சிகள் தான் செய்யும் அதனால் நம்ம அந்த மாதிரி வ நிலமைக்கு வராமல் நீங்கள் முன்னாடியே நம்ம கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா திருப்பி புதிய துளிர்கள் வச்சு வந்துக்கிட்டே இருக்கும் பூச்சி தாக்குதலும் ரொம்ப கம்மி கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாவே போதுங்க புதினா வந்து நம்ம எப்போதுமே வளர்த்துட்டே இருக்கலாம் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற புதினா வந்து நிறைய கட்டுக்கட்டாக யூஸ் பண்ணணும் ஆனால் இந்த புதினா அப்படி யூஸ் பண்ண வேண்டியதில்லைங்க நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி அளவு போட்டிங்கனாவே போதும் பிரியாணிலலாம் வந்து அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மனமாக இருக்கும் அந்த புதினா ஏன்னா நம்ம எந்த உரமும் போடாததுனால புதினாவோட அதோட நல்ல மனம் வந்து அப்படியே இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாமல் புதினாவில் வந்து நிறைய பா சின்ன சின்ன வெள்ளைப்பூச்சிகள்லாம் வந்தாலும் வரும் சில நேரங்களில் மேர செடியில் இருந்து அதுக்கு வந்தாலும் வருங்க அந்த மாதிரி வரும்போது நீங்கள் இலைகளை கிள்ளி போட்டுட்டிங்கன்னா போதும் அந்த பூச்சி தாக்குதலில் ரொம்ப ஈஸியாக சரி பண்ணிடலாம் இது மாதிரி நீங்கள் கடையில் வாங்கிட்டு வந்த புதினா கட்டிலேருந்து நல்ல மொத்தமான தண்டுகளை ஒரு இருபது தண்டுகளை எடுத்து ஒரு தொட்டியில் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டு அரிசி கடைஞ்ச த கழுவுற தண்ணியை மட்டும் நீங்கள் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா போதுங்க சரியாக பதினஞ்சே நாளில் இந்த மாதிரி தளதில்லன்னு சூப்பராக புதினா வளர்ந்துருங்க இந்த தொட்டியில் நான் இந்த ஸ்டெம்ஸை நட்டு வச்சு கரெக்டாக பதினஞ்சு நாள் தான் ஆகுது அதனால் தான் நான் இவ்வளோ இதாக சொல்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ